எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நம்ம குட் பேட் அக்லியோட செகண்ட் அப்டேட் இன்னைக்கு வரப்போகுது. ஸோ சுரேஷ் சந்திரா அண்ட் ஆதிக் ரவிச்சந்திர ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவினிங் 6:40 அது ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. கரெக்டாக 6:40 வந்துட்டாரு. ஸோ குட் பேட் அக்லியோட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் செஸ் நம்பர் தலை 63 போட்டிருக்காரு. அது தலையோட 63வது படத்தை சொல்லுது. தலை கூல்னஸை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பில்லா லுக் இருக்கு. செம எக்ஸைட்டிங்காக இருக்குது அதை பார்க்கும் போது. அப்புறம் காட் பிளெஸ் யூ மாமே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் காட் பிளெஸ் யூ மாமேன்னு ஒரு வார்த்தையை வச்சு கண்டிப்பாக பாட்டு பண்ணுறாரு. ஜெயில் ட்ரெஸ்ஸு அப்புறம் கண்டிப்பாக பொங்கல் ரிலீஸுன்னு போட்டிருக்காங்க. சுற்றி கன்ஸ்லாம் வேற. தலை தெருக்கி விட போகிறாரு. தலை பொங்கலே வந்துருச்சு, ஆனால் தலை தீபாவளிக்கு என்னாச்சு? ஒரு புதருக்குள்ள ஒரு விடுகதை, ஒரு விடுகதைக்குள்ள ஒரு மர்மம், அந்த மாதிரி. சூர்யா 44. ஸோ இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சனா மியூசிக்கலில் சூர்யா பூஜா ஹெக்டே இவங்கெல்லாம் நடிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலாக அந்தமானில் 2 சாங் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ டீம் வந்து ஊட்டிக்கு நெக்ஸ்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம உரியடி விஜயகுமார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ ப்ராபப்ளி இந்த படம் வந்து சம்மர் ஆர் பொங்கல் 2025 ரிலீஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கல்கி 2898 AD வேர்ல்டு வைட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ போத் ஃப்ரம் கிரிட்டிக்கல் சைட் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி ஆடியன்ஸ் சைட். ஸோ இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுமா, லைக் பிசி சென்டர்ஸ்க்கு ரீச் ஆகுமா, அப்படிலாம் ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. பட் ரிப்போர்ட்ஸ் வரி பார்த்தா படம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஸோ ப்ராப்பர் சீக்வல் டு மகாபாரதா. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிரிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துக்கு ஒரு ப்ராப்பர் சீக்வல் இந்த படம் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் பற்றிலாம் ரொம்ப அப்ளாஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ராஜமௌலியோட பெரிய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதமே ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் தான். பட் நாக் அஸ்வினோட இந்த சக்ஸஸ் வந்து ஒரு பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு அண்ட் ராஜமௌலியோட விஷனுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கையும் செட் பண்ணியிருக்கு. ஸோ கல்கியோட இந்த வெற்றி என்ன பண்ண போகுதுன்னா இந்தியன் மித்தாலஜிலேருந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் நம்ம இந்தியன் சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாயிண்ட் என்னன்னா என்னால் மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? நயன்தாரா இல்லைனா த்ரிஷா, த்ரிஷா இல்லைனா சமந்தா. இந்த லாஜிக்கை நம்ம ஆர்ஜே பாலாஜி ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தில் இனிஷியலாக த்ரிஷா தான் அம்மன் கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி சமந்தா வந்து அந்த ரோலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ த்ரிஷாவையாவது ஸோ ஒரு சில கெட்டப்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட் சமந்தா வந்து ஆஃப் லேட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக அந்த மாதிரி லுக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்கள வந்து அம்மனாக எப்படி காட்ட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ என்னவாக இருந்தாலும் என்ன ஆர்ஜே பாலாஜி அவரோட அம்மனை வந்து ஒரு டாப் ஹீரோயின் வச்சு தான் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம தனுஷோட 50th மூவி ராயன் அண்ட் ஸோ அந்த படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டரை பார்த்தீங்கன்னா ஸோ ஆளுக்கால் ஒரு பக்கெட்டை தூக்கிட்டு மாவரைக்க போகிற மாதிரி இருக்காங்க. பட் ஃபேஸை மட்டும் ரொம்ப சீரியஸாக வச்சுருக்காங்க. ஸோ படத்தோட கதை எதை பற்றி இருக்குன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ மேபி கம்மிங் டேஸில் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. என்னை நம்பி ஒரு 1000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. கூலி படத்தை வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டார் அப்படின்ற காசிப்பெல்லாம் வந்துச்சு லோகேஷ் கனகராஜோட ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து. ஸோ அந்த காசிப்பெல்லாம் ஷட் பண்ணுற மாதிரி அவரோட ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கூலி படத்தோட லுக் டெஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட. ஸோ அண்ட் அகெயின் ஒரு கேப்ஷனும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ கூலி ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை. ஸோ கூலி இஸ் ஆன் ட்ராக். ஸோ ஜூலையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்துக்கான அதர் அப்டேட்ஸ்லாம் ஸோ கம்மிங் டேஸில் நமக்கு தெரியும். கருப்பு காலன் கரிகாலன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.